காய்ஸ் நாம மட்டன் கடைக்கு வந்திருக்கோம். எதுக்கு இப்ப வாங்கிட்டு வந்தீங்க? யார் கிட்ட வாங்கிட்டு வந்தீங்க? இந்த காயில எனக்கு வேணாம், எனக்கு மட்டன் தான் வேணும். இங்க வா, இங்க வா. நீ மூஞ்ச காட்டு முதல்ல. மட்டன் செஞ்சு கொடுக்கலனா பெரிய பிரச்சனையே ஆகும். இங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எனக்குலாம் தெரியனால செஞ்சு தர மாட்டேன். வேணும்னா நீங்களே போய் செஞ்சுக்கோங்க. போங்க, வீட்டுல செய்யாதீங்க. காய்ஸ், என் ஒய்ஃப் தூங்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டயட்டில் இருக்கணும், வெஜ்ஜு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வெஜ்ஜெலாம் சாப்பிட முடியாது, நான் வந்து மட்டன் சாப்பிட போகிறேன், மட்டன் வாங்கிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லி, ஆக்சுவலாக சொல்லாமல் நம்ம போய் ஓடி போய் மட்டன் வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கினதுக்கப்புறம் அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். டைன்ஸ் கேமமே என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரில, வாங்க பார்ப்போம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரில. வாங்க காய்ஸ், நம்ம மட்டன் கடைக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஒரு அரை கிலோ வாங்கியிருக்கோம். சொல்லிட்டு இருக்காங்க, அண்ணன் வெட்டிட்டு இருக்காரு. நம்ம வந்து வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிடுவோம். ஆனால் என் ஒய்ஃப் வந்து மட்டன் வந்து வேணாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நான் அடம் முடிச்சு வாங்கிட்டு இருக்கேன். வாங்கிட்டு இன்னைக்கு போய் செஞ்சு சமைச்சு சாப்பிடுவோம். ஓகே. என்னது இது? மட்டன். எதுக்கு இப்போ வாங்கிட்டு வந்தீங்க? யார் கிட்ட வாங்கிட்டு வந்தீங்க? ஏன் இப்பதான் உங்களுக்கு டயட்ல இருக்க சொல்லிட்டு நான் காய்கறி எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டுறேன். அங்க பாருங்க எத்தனை காய் எடுத்து வச்சிருக்கேன் செய்யறதுக்கு. ஏ, இந்த காயில எனக்கு வேணாம், எனக்கு மட்டன் தான் வேணும். இப்போ கறி வாங்கிட்டு வந்து நீட்டிட்டு இருக்கீங்க, அதுல டொண்டரேன் கண்டரேன் நிக்கிறீங்க. ஏ, பெண்ணே, எனக்கு மட்டன் தான் வேணும்னு சொல்லிட்டேன். மட்டன்லாம் வேணாம், போய் நாய்க்கு போடுங்க. ஏய், எனக்கு இப்ப மட்டன் செஞ்சு கொடுக்கலனா பெரிய பிரச்சனையே ஆகும். இங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எனக்குலாம் தெரியனால செஞ்சு தர மாட்டேன். வேணுமா நீங்களே போய் செஞ்சுக்கோங்க. போங்க, ஏய், என் வீட்ல செய்யாதீங்க, வெளிய வச்சு செய்யுங்க. பார்த்தீங்களா காய்ஸ் என்ன சொல்லிட்டாங்க பாருங்களேன். இங்கே வந்து பாருங்கள், ஏங்க வெஜ்ஜெலாம் வந்து சாப்பிட்ற ஆளாங்கனாலாம் காட்டுறவா. நான் மட்டன் எடுத்து வந்து ஆசையை செஞ்சு தெரிய மாட்டேன். நீ செய்ய முடியாது உனக்கு. இப்போ உனி எக்ஸசைஸ் பண்ணினா உடம்புலாம் வலிக்கும், அதனால வந்து இயற்கையாக இருக்கிற காய்கறியெல்லாம் செஞ்சு அழகாக உனக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்து எத்தனை வகையான காய்கறி எடுத்து இத்தனை சரி சார் நம்மளுக்கு வேலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு செஞ்சு கொடுக்கலாம். நீ எடுத்து வச்சு காலிலேருந்து செஞ்சுட்டு இருக்கிறேன், நீ அசாம போய் மட்டன் வாங்கிட்டு வரியா? அதெல்லாம் முக்கியம் கிடையாது. என்னை வேலை வாங்கினியே இல்லையா, துவைக்க சொன்னியே இல்லையா, துணி துவைச்சு எனக்கு இப்ப மட்டன் செஞ்சு தரணும் எனக்கு தெரியாது. எனக்கு மட்டன் வேணும். நீ செஞ்சதே வேஸ்ட் வேலை. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் அதை போய் துவைச்சிட்டு தான் வந்தேன். அதுல ஒரு அழுக்கு கூட நீ துவைச்சதுல போகவே இல்ல. என்ன மட செஞ்சு தெரிய மாட்டியா? செய்ய முடியாதுங்க. பேசாத போ, கோச்சுக்கோ. ஏ வாவ், நான் கோச்சுக்கிட்டேன், அதனால எனக்கு செஞ்சு தரீங்களா? முதல்ல சாமிக்கு வச்சிருவோம், அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஏதாவது கோபமா செய்யறியா? கோமா செய்யலையே, பாசமாக தான் செய்கிறேன். பாசமாக தானே செய்கிறேன். எனக்கு வந்து கோமா செஞ்சு நான் சாப்பிட மாட்டேன். இங்கே பாருங்கள், சாப்பாடு ரெடியாக போட்டு வச்சுட்டாங்க. இங்கே பாருங்கள், ஸ்பெஷலாக ஆட்டுக்கால் பாயான்னு சொல்லுவோம்ல, எனக்கு வந்து ஸ்பெஷலாக ஆட்டுக்கால் பாயா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேவியோட ஸ்பெஷல் கிரேவி குழம்பு, அப்புறம் சுக்கா, வேறு லெவலில் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்யூ மம்மி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். சண்டை போட்டாவது நம்ம மட்டன் செய்ய வச்சிட்டோம். இது நான் வந்து ரொம்ப சூடா இருக்கு, ஆனா வந்து டேஸ்ட் வாசனையே பயங்கரமா டேஸ்டா இருக்கும் அப்படின்னு தோணுது. பாருங்க காய்ஸ், பீசஸ்லாம் ரொம்ப சூடா இருக்கு. பொறுமையா எடுத்து சாப்பிட போறேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து டயட்ல இருக்கிறாங்கன்னா சாப்பிட்றான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆசைப்படும் போது சாப்பிடுவேன், ஆனால் எல்லா டைம் நான் அடிக்ட் கிடையாது, கறிக்கெலாம் அடிக்ட் கிடையாது. எப்போயோ சாப்பிடணும்னு நினச்சா சாப்பிடுவேன், இல்லை அப்படின்னா வெஜ்ஜு தான். மேக்ஸிமம் 6 days வெஜ்ஜு தான், 1 day நான்வெஜ். எல்லோரும் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவீங்க. ஓகே, இது இப்போ நம்ம இதை சாப்பிடுவோம் பாருங்கள். 2 பீஸ் பீஸ்லாம் அருமையாக வந்திருக்கு. ஓகே கைஸ், நம்ம நினச்சது நடந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.